வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நாம் மஷூர் அன்சஹான், ரஞ்சனி ராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். மனநுள்ள பிரபல சித்திரை வருடப்பிறப்பை வரவேற்க தமிழ் மக்கள் தயார் நிலையில். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பிரதமருக்கு தங்களை காட்டு நிலத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரத்னாரி விமான நிலையம் உல்லாசமான விமான நிலையமாக அபிவிருத்தி. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு தங்களை கால்ட் நிலத்தில் வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். தமிழ் சிங்கள புத்தாண்டு சிங்கள பாரம்பரியங்களுக்கு முன்னுரிமை அளித்து கிராம மக்களுடன் இணைந்து புத்தாண்டை கொண்டாடுவதும் அவரது குடும்ப உறுப்பினர்களதும் வழக்கமாகும். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களுடனும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களோடும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இதன்போது வாழ்த்து தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர்களான சுசில் பிரேமஜாயந்த, லோஹான் ரத்வத்த, ஜனக வக்கும்புர ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். பிளவ சித்திரை வருடப்பிறப்பானது இன்னும் சில மணித்தியாலங்களில் பிறக்கவிருக்கின்றது. தமிழ் மக்கள் புத்தாண்டை வரவேற்க தயாராக உள்ளனர். சித்திரை புத்தாண்டு பிளவ வருஷம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ஆக அமைய எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும். பிளவ வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பங்குனி 31/14/4/2021 செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 1:39 அளவில் பிளவ வருடம் பிறக்கின்றது. பிளவ வருஷமானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பங்குனி மாதம் 31 14/4/2021 செவ்வாய்க்கிழமை பின்னிரவு 2:31 வருடம் பிறக்கின்றது. புத்தாண்டு தினத்தன்று தமிழ் மக்கள் அதிகாலையில் எழுந்து வீடுகளை சுத்தம் செய்து குறித்த நேரத்தில் மரத்து நீர் வைத்து நீராடுவது வழமை. அத்துடன் புத்தாடை அணிந்து ஆலயம் சென்று கணபதி வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஏனைய தெய்வங்களை வழிபடுவது வழமை. இதனையடுத்து வீடுகளில் பொங்கி அயலவர்களோடு அரிஞ்சுவை உணவை பகிர்ந்து உண்பது தமிழர்களின் மரபு வழிபண்பாடாகும். கைவிஷேட நிறப்படி பெரியோர் இளையோருக்கு கைவிஷேடம் வழங்கும் புண்ணிய நிகழ்வுகளும் இடம்பெறும். இது தொடர்பாக சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா விளக்கினார். பிளவ வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புண்ணிய காலமாக 13/4/2021 இரவு 9:39 இருந்து 14/4/2021 பின்னிரவு 5:39 வரை விஷு புண்ணிய காலமாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த விஷு புண்ணிய காலத்தில் அனைவரும் மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்வது மிகவும் சிறந்ததாகும். கைவிசேட நேரங்களாக 14/4/2021 சித்திரை முதலாம் தேதி புதன்கிழமை காலை 9:09 to 9:52 வரையும், அதே தினம் 14/4/2021 சித்திரை முதலாம் தேதி புதன்கிழமை பகல் 2:22 4:11 வரையும், 14/4/2021 சித்திரை 3 நாள்
வெள்ளிக்கிழமை பின்னிரவு 4:16 ஏஎம்இல் இருந்து 5:07 ஏஎம் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளவ வருஷமானது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விஷுப்புண்ணிய காலமாக 13/4/2021 இரவு 10:33 இருந்து 14/4/2021 காலை 6:33 வரை விஷுப்புண்ணிய காலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிறக்கவுள்ள பிளவ சித்திரை வருடப்பிறப்பில் மேற்கொள்ள வேண்டிய சம்பிரதாயபூர்வ செயற்பாடுகள் தொடர்பாக மட்டக்களப்பு மாமாங்க பிள்ளையார் ஆலயத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ சவுந்தரராஜு குருக்கள் விளக்கம் அளித்தார். அடியவர்கள் எல்லோரும் இறையருள் கூடிய நேரத்திலே, குருவரலும் திருவரலும் கூடிய நேரத்திலே இறைவனுடைய அருளாசி வேண்டி ஆலய வழிபாடு செய்வது சாலச்சிறந்த ஒன்றாகும். இந்த பிளவ வருட நன்னாளிலே நீளம் சிவப்பு கரையமைந்த பட்டாடை அணிந்து குரு வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது. அந்த வகையிலே அன்று மாலை 9:39 முதல் விஷுபுண்ணிய காலம் ஆகும். அந்த நேரத்திலே மக்கள் எல்லோரும் தலையிலே விழா இலையும் காலிலே கடம்ப இலையும் வைத்து மருத்து நீர் வைத்து முழுகினால் சாலச்சிறந்தமை ஒன்றாகும். இந்த மருத்து நீருடைய தாற்பயம் தத்துவம் என்ன என்று சொன்னால், எங்களுடைய உடம்பு பொருள் ஆவி எல்லாமே இறைவனுக்கு அர்ப்பணமாக வேண்டும். அந்த வகையிலேதான் சிறசிலே விழாவிலையும் பாதத்திலே கடம்பிலையும் வைத்து வழிபடுவார்கள். எங்களுடைய ஆணவமலம் விலக வேண்டும், பாதத்தினாலே தோஷங்கள் போக வேண்டும் என்பதற்காக மருத்து நீர் வைத்து வருஷப்பிறப்பு நன்னாளிலே ஸ்நானம் செய்து வழிபடுவார்கள். இது சாலச்சிறந்தமை ஒன்றாகும். அந்த வகையிலே புத்தாடை அணிந்து வழிபடுவது எங்களுடைய புனிதத்தன்மையை மேற்கொள்ளப்படுகின்றது. தோஷமுள்ள நட்சத்திரங்களான அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் முதலாங்கால், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 2-3, அத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் முதலாங்கால், 3, பூராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் மருத்து நீர் வைத்து முழுகி தானங்கள் உபச்சாரங்கள் கொடுத்து குரு வழிபாடு செய்வது கட்டாயமாக பேணப்படுகின்றது. அரிசி மரக்கறி தானம் செய்து வழிபட்டால் அவர்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இந்த பிளவ வருடத்தினுடைய பலனாக எல்லா மக்களும் வாழ வேண்டும், நாடு வாழ வேண்டும், மக்கள் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல மாமாங்கேஸ்வர பெருமானுடைய பாதம் பணிந்து அருளாசி கூறி இந்த உலகத்தையெல்லாம் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் என்ற வியாதி விலக வேண்டும், அதிலே பீடித்திருக்கின்ற நோயாளர்கள் எல்லோரும் இந்த வருடப்பிறப்பின் பலனாக நோய் நொடியற்றவர்களாக வாழ வேண்டும் என்று இனிய மாமாங்கேஸ்வர பெருமான் பாதம் பணிந்து ஆண்டு வருடப்பிறப்பிலே அடியவர்கள் எல்லோரும் ஆலயங்களுக்கு சென்று சமூக இடைவெளியை பேணி சுகாதார நடைமுறையை பேணி முகக்கவசம் அணிந்து 1 மீட்டர் 1 மீட்டர் இடைவெளியாக இருந்து ஆலய வழிபாடு செய்வது சாலச்சிறந்தமை ஒன்றாகும். சமுத்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கும் வேலை திட்டம் இன்று நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 47,247 குடும்பங்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கி வைக்கப்பட்டது. இதற்காக சுமார் 24 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பவுனியா மாவட்டத்திலும் குறித்த 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் 102 கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 42,374 குடும்பங்களுக்கு இதன்போது 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கி வைக்கப்பட்டது. பொலன்றுவை மாவட்டத்தில் சமுத்தி பயனாளிகள் மற்றும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக 5,000 ரூபாய் கொடுப்பனவு இன்று வழங்கி வைக்கப்பட்டது. பதுளை மாவட்டத்திலும் குறைந்த கொடுப்பனவு வழங்கி வைக்கப்பட்டது. இதற்காக 282 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. குருநாகல் மாவட்டத்திலும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கி வைக்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யட்டியந்தூட்ட பிரதேச செயலர் காரியாலயத்தில் 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் வேலை திட்டம் பிரதேச சமுத்தி வங்கிகள் ஊடாக முன்னெடுக்கப்பட்டன. கேகாலி மாவட்டத்தில் குறித்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான தகுதியை 175,000 பேர் பெற்றிருந்தனர். மாவட்டத்தின் 11 பிரதேச செயலர் பிரிவுகள் ஊடாக சமுத்தி அதிகாரிகளின் பங்கு பெற்றதலுடன் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
குடிபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண கருத்து வெளியிடுகையில், இன்று சுமார் 9,000 அதிகமான போலீசார் வீதி கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். போலீஸ் மா அதிபரின் விசேட வேண்டுகோளின் பேரில் நாளைய தினம் மேலும் அதிக எண்ணிக்கையுடைய போலீசார் வீதி கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கட்டுப்பாட்டை மீறிய வேகம், குடிபோதையில் வாகனத்தை செலுத்துதல் போன்ற செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். சாரதிகள் வாகனத்தை செலுத்தும் போது மதுபாவனையில் ஈடுபட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு போலீசார் மூலம் பிணை வழங்கப்பட மாட்டாது. அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவர். அதேபோல் குறித்த வாகனத்தை குடிபோதையில் செலுத்தும் நபருக்கு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 1,00,000 கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் மற்றொரு கட்டம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மண்முனி மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பருத்திச்சேனை கிராமத்தில் 1.7 கிலோமீட்டர் வீதியும் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஈச்சம்தீவு கண்ணகி அம்மன் கோவில் வீதிகளின் அபிவிருத்தி பணிகளும் இதன்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் பொறியியலாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். ரத்மலானி விமான நிலையம் களிப்பூட்டக்கூடிய விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யப்படவிருக்கின்றது. சிவில் விமான போக்குவரத்து கேந்திர நிலையமாக இந்த விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் இது நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கக்கூடிய பகுதிகளுக்கு பயணிப்பதற்காக புதிய உள்நாட்டு விமான பாதைகளும் ஓடுபாதைகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். களிப்பூட்டும் பகுதி, திருமண வளாகம், புகைப்படங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு, விமான பயண புகைப்படங்கள், நாடகம், திரைப்படம் என்பனவற்றிற்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படவிருக்கிறது. வர்த்தக மற்றும் தனிப்பட்ட விமான பயணங்களுக்காகவும் இது பயன்படுத்தப்படவிருக்கிறது. கூடுதலான வருமானத்தை ஈட்டும் நோக்குடன் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து மூடப்பட்டிருந்த இந்த விமான நிலையம் கடந்த ஜனவரி மாதம் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய திறந்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் வாகனம் ஒன்றை செலுத்திய 4 பேர் April 22 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு பாணந்துறை பதில் நீதிவான் ஜெயந்த சில்வா உத்தரவிட்டுள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட மோட்டார் வண்டியின் சாரதி எதிர்வரும் 22 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆபத்தான முறையில் மற்றும் கவனயீனமாக வாகனத்தை செலுத்தியமே இவருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். ஏனைய சந்தேக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வண்டரக்கம போலீசாரினால் இவர்கள் பாணந்துறை நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமான முறையில் வீதிகளில் இடையூறை ஏற்படுத்தி செயற்பட்டமையே சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டாகும். 18 மற்றும் 20 வயதை உடைய இவர்கள் கண்டி அக்குர்ண பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாவர். ஜெர்மனிய முஸ்லிம் ஹெல்ப் நிறுவனத்தின் நிதியுதவியுடன் திருகோணமலை மாவட்ட கிண்ணியா பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த வறிய மக்களுக்கு ரமலான் உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த உலர் உணவுப் பொதிகளை கிண்ணியா அசன் மௌலவி நட்பணி மன்றம் மற்றும் அசீசா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கி வைத்தமை குறிப்பிடத்தக்கது. கிண்ணியா ஜமாலியா பள்ளிவாசலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அசீசா ஃபவுண்டேஷன் பணிப்பாளர்களான தாரிக் ஹசன் மற்றும் சாதிக் ஹசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உலர் உணவுப் பொதிகளை வழங்கி வைத்தனர். வெளிநாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்கள் நாட்டுக்கு திரும்பும் போது அவர்களை இலவசமாக சுய தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களில் முதலாவது குழுவினர் வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் சுமார் 149 பேர் அடங்குகின்றனர். குறித்த தனிமைப்படுத்தல் காலத்தில் அவர்களுக்கான அனைத்து செலவுகளும் அரசாங்கத்தினாலேயே பொறுப்பேற்கப்படும். மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு முகாம்களில் தங்கியிருக்கும் இளைஞர்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் தொழில் புரியும் சுமார் 6,000 பேர் நாடு திரும்புவதற்கு பதிவு செய்துள்ளதுடன் அவர்களில் 4,500 பேர் நாட்டை வந்தடைந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது.
வெளிநாடுகளில் உள்ளோர் குறித்த தூதுவராலயத்தினூடாக தொடர்பு கொண்டு தம்மை பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று, அதன் பின்னரே அவர்களுக்கு குறித்த தனிமைப்படுத்தல் வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது. மனிதன் விண்வெளிக்கு சென்று 60 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. இது தொடர்பான நிறைவாண்டு நிகழ்வு ரஷ்யா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளிலும் இடம்பெற்றது. யூரி ககாரின் என்ற ரஷ்யாவின் விண்வெளி வீரர் 1961 ஏப்ரல் மாதம் 12 வாஸ்டாக் 1 என்ற ஜெட் விமானத்தின் உதவியோடு விண்வெளிக்கு சென்றிருந்தார். இதனையடுத்து யூரி ககாரின் உலக நாயகனாக மக்களுக்கு மத்தியில் பிரபலமடைந்தார். பாரிய ஆபத்தான நிலைகளுக்கு மத்தியில் யூரி ககாரின் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். அவர் இதற்காக நீண்ட காலம் பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தார். 1961 கிரீன்விச் நேரப்படி காலை 6:07 யூரி ககாரினை ஏற்றிய ஜெட் விமானம் பயணத்தை ஆரம்பித்தது. காலை 6:18 இது பூமிக்கு வெளியே உள்ள வளிமண்டலத்தை சென்றடைந்தது. தமக்கு பூமி நன்றாக தெரிவதாக விண்வெளியில் இருந்து யூரி ககாரின் அறிவித்திருந்தார். இந்த விண்வெளி ஓடம் 48 விண்வெளியில் பயணித்தது. இது பூமியை சுற்றி வந்தமை சிறப்பம்சமாகும். மீண்டும் இந்த விண்வெளி ஓடம் காலை 8:05 ரஷ்யாவின் வோல்கா பிரதேசத்தில் அமைந்துள்ள செரட்டோ என்னும் பகுதியை வந்தடைந்தது. யூரி ககாரின் 1961 டிசம்பர் மாதம் 7 இலங்கை அரசாங்கத்தின் அதிதியாக கொழும்பிற்கு விஜயம் செய்திருந்தார். 1968 மார்ச் மாதம் 27 இடம்பெற்ற ஜெட் விபத்தில் யூரி ககாரின் உயிரிழந்தார். யூரி ககாரின் விண்வெளிக்கு சென்ற ஞாபகார்த்த நிகழ்வு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தலைமையில் இடம்பெற்றது. யூரி ககாரின் நினைவு தூபிக்கு அருகில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. விண்வெளி பயணங்களுக்காக ரஷ்யா தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்று நிகழ்வில் உரையாற்றிய ரஷ்ய ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். இதேவேளை யூரி ககாரின் விண்வெளிக்கு சென்ற விண்வெளியோடம் ட்ரோன் விமானங்களின் உதவியோடு நேற்று விண்வெளியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதற்கென 500 ட்ரோன் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் அறிவித்துள்ளன. அனைவரையும் கவரும் நிகழ்வாக இது அமைந்திருந்தது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நாட்டின் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் சப்ரகமுவா மத்திய மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் 75 mm அதிகமான கடும் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் கடும் காற்றும் வீசலாம். மின்னல் தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவித்துள்ளது. திருகோணமலை பிரதேசத்தில் பாய்மர படகு போட்டியொன்று இடம்பெற்றது. கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வில் திருகோணமலை திஸ்ஸ மகாவித்யாலய மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்நிகழ்வை பார்வையிடுவதற்கு அதிகமான மாணவர்கள் வருகை தந்திருந்ததுடன் இதன்போது பாடசாலை ஆசிரியர்களுக்கான படகு போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கேகாலை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதி ரன்வில பிரதேசத்தில் சிறிய ரக லொரியொன்றும் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதியதில் லொரி சாரதி உயிரிழந்துள்ளார். அவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளதுடன் அவரது உதவியாளர் பாரிய காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாத்தளையிலிருந்து நோவுட் நோக்கி வேகமாக சென்ற மோட்டார் வண்டியொன்றும் ஹட்டனிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த பஸ் வண்டியும் நேற்றிரவு விபத்திற்குள்ளாகியுள்ளன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதி ஹட்டன் சனன்வத்த பிரதேசத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது உயிர் ஆபத்துகள் எதுவும் ஏற்படாத போதிலும் இரண்டு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மேக்காக்கியுள்ள பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மடல் சிமை பிரதேசத்தில் மினி வேர்ல்ட் என அழைக்கப்படும் சிறிய உலக முடிவை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1600 உயரத்துக்கு மேல் அமைந்திருக்கும் மலை தொடரானது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
அத்துடன் அரசாங்கத்தினால் எதிர்வரும் காலங்களில் குறித்த இடத்தை பார்வையிட வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நோக்கில் பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிறைவாக சாராம்சம். மலரவுள்ள பிளவ சித்திரை வருடப்பிறப்பை வரவேற்க தமிழ் மக்கள் தயார் நிலையில். ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பிரதமருக்கு தங்காலை கால்டன் இல்லத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ரத்மலானி விமான நிலையம் உல்லாசமான விமான நிலையமாக அபிவிருத்தி. மதுபோதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகளை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கை. ஜப்பான் அணு நிலைய கழிவு நீரை கடலில் கலப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. இத்துடன் எமது பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். வணக்கம்.